வெளியில் பார்க்க அருகருகே அமர்ந்திருக்கும் எஸ்பிக்கும் டிசிக்கும் இடையே பதவி சண்டை என்பதுதான் சேலம் காவல்துறையின் ஹாட் டாபிக்கே. ஏற்கனவே தாம்பரம் ஆணையரகத்தில் இரண்டு அதிகாரிகளுக்கு வழங்க ரெடியான மெமோ காப்பி வாட்ஸ்அப் குரூப்பில் பகிரப்பட்ட பரபரப்பு ஓய்வதற்குள் சேலம் கலெக்டர் கார்மேகம் 6 மாதங்களாக திறக்கப்படாத புது கட்டிடம் அமைச்சரால் இட நெருக்கடியில் மாணவர்கள் என்ற தலைப்பில் நாளிதழில் வெளியான செய்தியின் பேப்பர் கட்டிங்கை போட்டு கொளுத்தி போட அடுத்த கட்டமாக பெண் அதிகாரி குறித்து சேலம் மாவட்ட எஸ்பி சிவகுமார் வைத்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் கொழுந்துவிட்டு எரிய என வாட்ஸ்அப்புக்கும் அதிகாரிகளுக்கும் 7ஆம் பொருத்தமாக இருக்கிறது. சேலம் எஸ்பியாக இருந்த ஸ்ரீ அபினவ் மாற்றப்பட்ட போதே அந்த பதவிக்கு கடும் போட்டி நிலவிய நிலையில் அந்த ரேசில் சேலம் மாநகர துணை ஆணையர் லாவண்யா பெயரும் அடிபட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் சேலம் எஸ்பியாக IPS அதிகாரி சிவகுமார் நியமிக்கப்பட்டார். அதிலிருந்தே எஸ்பி பதவி கிடைக்காத அதிருப்தியில் துணை ஆணையர் லாவண்யா இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த சமயத்தில்தான் சேலம் எஸ்பி சிவகுமார் துணை ஆணையர் லாவண்யா குறித்து வைத்திருக்கும் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் போலீஸ் வட்டாரங்களில் வட்டமடிக்கிறது. பதவியை பிடிக்க லஞ்ச வேட்டை என ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேட்டஸ் கடந்த 8 மாதமாக எஸ்பி பதவியை பிடிக்க முயற்சித்து வரும் துணை ஆணையர் லாவண்யா ஓய்வு பெற்ற DGP தனது செல்வாக்கை பயன்படுத்தி சிபாரிசு கேட்டார் என்பதுடன் முடிகிறது. இந்த விஷயம் காட்டுத்தீ போல பரவவே சில நிமிடங்களிலேயே ஸ்டேட்டஸை நீக்கிவிட்டார் எஸ்பி சிவகுமார். அதிகாரிகளுக்கு இடையே பதவி சண்டை இருப்பது வழக்கமான ஒன்றுதான் என்றாலும் இப்படி பொதுவெளியில் ஸ்டேட்டஸ் வைக்கும் அளவுக்கு என்ன நடந்தது என விசாரித்த போதுதான் பல தகவல்கள் கிடைத்தது. எஸ்பி சிவகுமாரும் சரி, DC லாவண்யாவும் சரி, இருவருமே TNPSC தேர்வெழுதி போலீஸ் சர்வீஸுக்கு வந்தவர்கள்தான். ஆனால் சிவகுமார் கன்ஃபர்ட் செய்யப்பட்டு IPS ஆனவர். துணை ஆணையர் லாவண்யா இன்னும் IPS ஆகவில்லை. இப்படி இருக்கையில் என்னதான் சேலம் மாநகர துணை ஆணையர் என்றாலும் கமிஷனருக்கு கீழேதானே என யோசிப்பதோடு ஏதாவது ஒரு மாவட்டத்தின் SP வேண்டும் என்பதுதான் லாவண்யாவின் ஒரே குறிக்கோளாக இருக்கிறதாம். ஏற்கனவே தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறை அதிகாரிகள் மாற்றப்பட்ட போதும் எஸ்பி பதவிக்கு அடிபோட்டிருக்கிறார் லாவண்யா. அங்கு கிடைக்காமல் போகவே கடைசியாக அவர் வைத்த குறிதான் சேலம் எஸ்பி என்கிறார்கள். 2 மாதத்திற்கு முன்பு சேலத்தில் நடந்த கொலை முயற்சியில் யார் வழக்கு பதிவு செய்வது என்று மாவட்ட காவல்துறைக்கும் மாநகர காவல்துறைக்கும் மோதல் உருவாகியிருக்கிறது. எல்லை பிரச்சனையாக ஆரம்பித்த இந்த விவகாரம் நீரு பூத்த நெருப்பாக மாறி ஸ்டேட்டஸ் வரையிலும் வெடித்திருக்கிறது. சில மாதங்களுக்கு முன்பு கள்ளக்குறிச்சிக்கு பணி நிமித்தமாக சென்ற சேலம் எஸ்பி சிவகுமார் DSP மனைவிக்கு அனுப்பிய குறுஞ்செய்தி காவல்துறை வட்டாரத்தில் பெரிய செய்தியாக மாறிவிட உயரதிகாரிகள் எச்சரிக்கும் அளவுக்கு சென்று விட்டதாம். கொக்கு காத்திருந்து மீன்பிடிப்பது போல எஸ்பி சிவகுமார் மீது புகார் பக்கங்களை நிரப்ப காத்திருந்த துணை ஆணையர் லாவண்யாவுக்கு குறுஞ்செய்தி விஷயம் லட்டு மாதிரி மாட்டிக்கொள்ள முடிந்த அளவுக்கு ஊதி பெரிதாக்கியதாக கூறப்படுகிறது. ஆனால் அந்த முயற்சியெல்லாம் சர்ச்சை என்ற அளவிலேயே நீர்த்து போனது லாவண்யா தரப்புக்கு அப்செட்டை கொடுத்திருக்கிறது. அதற்கு முக்கிய காரணமே எஸ்பி சிவகுமாருக்கு பின்னணியில் சீக்ரெட்டாக இருக்கும் 2 முக்கியமான அரசியல் பிரபலங்கள் எனவும் சொல்லப்படுகிறது. முக்கிய அரசியல் கைகளின் அரவணைப்பில் எஸ்பி சிவகுமார் பாதுகாப்பாக இருந்தாலும் அவரது பதவியை பிடிக்க துணை ஆணையர் லாவண்யா போட்ட தூண்டில் கரைக்கு வரவே இல்லை. DC லாவண்யாவின் முயற்சிகள் குறித்து பல முறை உயரதிகாரிகளிடம் புகாராக எஸ்பி சிவகுமார் கூறி வர துணை ஆணையர் லாவண்யாவும் ஒரு பக்கம் புகார் கடிதம் வாசிக்க என இருவருக்கும் இடையிலான பணிப்போர் உச்சத்தை அடைந்ததன் வெளிப்பாடுதான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் என்கிறார்கள்.
யாரோ ஒருவர் அனுப்பிய தகவலை டெலிட் செய்ய முயன்றபோது தவறுதலாக கைப்பட்டு ஸ்டேட்டஸில் பதிவாகிவிட்டது என எஸ்பி சிவகுமார் கூறும் நிலையில், அந்த பக்கம் துணை ஆணையர் லாவண்யா தரப்பினரோ பதவிக்கெல்லாம் ஆசையில்லை, எஸ்பியின் நடவடிக்கைதான் தவறாக இருக்கிறது, இதுகுறித்து உயரதிகாரிகளிடம் புகார் செய்திருக்கிறோம் என கூறுகிறார்கள்.